வணக்கம். இந்த வீடியோவில் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 7 பார்க்க போகிறோம். அரசுரிமை பற்றிய பழுவேட்டையரோட வார்த்தைகளை வந்து வந்தியத்தேவன் கேட்டதுமே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அரசுரிமை பற்றி இவர்கள் என்ன பேச போகிறார்கள், இவர்கள் யார் பேசுறதுக்கு, இந்த கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இங்கேயே உட்கார வேண்டியது தான். இதை காட்டிலும் வசதியான இடம் கிடைக்காது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும், அவனை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு வந்தியத்தேவன் யோசித்தான். இன்னைக்கு ஏதோ ஒரு மர்மமான நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு வந்தியத்தேவனோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆழ்வார்க்கடியானோட விபரீத பொருள் தரும் வார்த்தைகள், கோட்டை வாசக்காவலரின் துடுக்கான நடத்தை, சம்புவரையரின் அரைமனதான வரவேற்பு, வெறியாட்டம் ஆடிய சந்தனக்காரனின் ஆவேச மொழிகள், இதெல்லாம் தான் அவனுக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்குச்சு. அந்த சந்தேகத்தெல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் தெய்வமே நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு, அதையே நம்ம நழுவ விட வேணும் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சான். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவே பழுவேட்டையர் பேச தொடங்கிட்டாரு. வந்தியத்தேவன் வந்து அவர் பேசுறத கவனமா கேட்டான். உங்களுக்குலாம் மிக முக்கியமான செய்தியை அறிவிக்கவே நான் இங்க வந்திருக்கேன். அதற்காக தான் இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்காரு. சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை வந்து மிக கவலைக்கடமா இருக்கு. அரண்மனை வைத்தியர்கிட்ட தனியா நான் கேட்டு பார்த்தா அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடம் இல்லை, அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி நாம் இப்போது யோசிக்க வேண்டும் அப்படின்னு பழுவேட்டையர் சொன்னாரு. ஜோசியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கேட்டாரு. ஜோசியரை போய் ஏன் கேட்கணும், சில நாளா பின்மாலை நேரத்துல வந்து வானத்துல வால் நட்சத்திரம் தெரிகிறதே, அதுல இருந்தே தெரியலையா அப்படின்னு ஒருவர் சொன்னார். அப்புறமா பழுவேட்டையர் சொன்னார், ஜோசியர்களை கேட்டுட்டோம், அவங்க சில காலம் தள்ளி போட முடியும் அவ்வளவுதான், அதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யார் அப்படின்னு யோசிக்க தான் வேண்டும் அப்படின்னு பழுவேட்டையர் சொன்னார். அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆக போகுது, ஆதித்ய கரிகாலனுக்கு தான் இளவரச பட்டம் 2 வருஷம் முன்னாடியே சூட்டிட்டாங்கல்ல அப்படின்னு ஒருத்தவர் சொன்னார் கூட்டத்திலேருந்து. உடனே பழுவேட்டையர் சொன்னார், உண்மைதான், ஆனால் அப்படி இளவரச பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மள யார்கிட்டயாவது யோசனை கேட்டாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே கூடியிருக்க நாம் ஒவ்வொருவரும் 100 ஆண்டுக்கு மேலாக 100 தலைமுறையாக சோழ ராஜ்யத்தோட மேம்பாட்டுக்காக உழைக்கிறோம். என் பாட்டனாருக்கு தந்தை திருப்புரம்பியம் போரில் இறந்தார், என் பாட்டனார் வெள்ளூரில் நடந்த போரில் உயிர் விட்டார், என் தந்தை தற்கோலத்தில் உயிர் தியாகம் செய்தார். அந்த மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருவரோட மூதாதையரும் இந்த சோழ நாட்டோட மேன்மையை நிலநாட்டுவதற்காக உயிர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்த களத்தில் செத்துருக்காங்க. இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக பட்டத்துக்கு வர வேண்டியது யார் அப்படிங்கிற பற்றின தீர்மானத்துக்கு நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கல. தசரதர் கூட ராமனுக்கு பட்டம் கட்டுவதற்கு சபையை கூட்டி யோசனை செய்தார். மந்திரிகளையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசர்களையும் ஆலோசனை கேட்டார். ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையை கேட்பது அவசியம் என்று கருதவில்லை. நம்ம யோசனை கேட்கல அப்படின்னு சொல்றது சரிதான், ஆனால் யாரையுமே யோசனை கேட்கல அப்படின்னு பழுவேட்டையை சொல்றத நான் ஆமோதிக்க மாட்டேன். பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன. இல்லை என்று பழுவேட்டையர் கூற முடியுமா என்று கேலியான தோணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். நீங்கள் சிரிக்கிறீர்கள், உங்களுக்கு எப்படிதான் சிரிக்க தோணுதுன்னே எனக்கு தெரியல. நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றிட்டு எரியுது, ரத்தம் கொதிக்குது. எதற்காக இந்த உயிரை வச்சுட்டு வெக்க கெட்டு வாழணும் அப்படின்னு தோணுது. இன்று சந்தனம் ஆடிய தேவராளன் துர்க்கை பலி கேட்பதாக சொன்னான். 1000 வருஷத்து பரம்பரை ராஜ வம்சத்தில் பிறந்த நரபரி வேண்டும் என்று சொன்னான். என்னை பலி கொடுத்து விடுங்கள், என்னுடைய குலம் 1000 ஆண்டுகள் தொன்மையானது. நீங்கள் அனைவரும் உங்கள் கத்தியால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள். அன்னை துர்க்கை திருப்தி அடைவாள், என் ஆத்மாவும் சாந்தி அடையும். இவ்விதமாக ஆவேசம் வந்து ஆடிய சந்தனக்காரனை போலவே வெளிக்கொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டையன் முடித்தார். சற்று நேரம் மௌனமா இருந்துச்சு அந்த சபையே. மேற்கு திசையில காற்று வீர் என்று அடிக்கும் சத்தமும் அந்த காற்றுல கோட்டை சுவருக்கு வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலையும் மர்ம சத்தமும் கேட்டுச்சு. ஏதோ தெரியாதனமா பேசின பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் மன்னிக்கணும். தாங்கள் எங்களுடைய இணையில்லா தலைவர், நீங்க இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்க இருக்க எல்லாருமே காத்திருக்கோம். இங்க காட்டின வழியில நாங்க நடக்கிறோம், தயவு செஞ்சு மன்னித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சம்புவரையர் வந்து உணர்ச்சியோட கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டு அதற்காக நீங்க என்ன மன்னிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்க, சரியா இன்றிலிருந்து 100 ஆண்டுக்கு முன்னால விஜயாலய சோழர் வந்து முத்தரையரை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினாரு. அன்றிலிருந்து நம்ம சோழராஜ்யம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய நாடுகள்ல நம்ம சோழராஜ்யத்தோட புலிக்கொடி பறக்குது. தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும். அப்படி பணியாததுக்கு காரணம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பழுவேட்டையர் சொன்னாரு. எல்லோருக்கும் தெரியும் ஈழமும் இரட்டைப்பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று இளவரசர் ஆதித்ய கரிகாலர், இன்னொருவர் அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர்.
மலவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்றேன். இந்த நூற்றாண்டுல வந்து சோழ நாட்டுல சேனாதிபதி நியமிக்கும் மரபு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பல யுத்தங்கள்ல ஈடுபட்ட அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாக நியமிப்பார்கள். ஆனா இப்ப நடந்திருக்கிறது என்ன, மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி அவர் என்ன செய்கிறார், ரெட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை, காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். வீர பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்கள் ஆகிய உங்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யம் புரிந்த அரண்மனை இவருக்கு அந்தஸ்து போதவில்லையாம். பொன்னாலான அரண்மனை கட்டுகிறார். ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார். கங்கப்பாடி, நுளம்பாடி, குடுகு முதலிய நாடுகளில் வெற்றி அடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருள்ல ஒரு சொப்பு காசாவது தலைநகரில் உள்ள பொக்கிஷ சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பினாரா? பொன் மாளிகை கட்டி முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ஆமா, கட்டி முடிஞ்சிருச்சு, என்னுடைய அந்தரக ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அது மட்டும் இல்லாம சுந்தர மகாராஜாக்கும் அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்கள் வந்துச்சு. கட்டின பொன் மாளிகையில வந்து சுந்தர மகாராஜா வந்து கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் கேட்டிருக்காரு. மகாராஜா காஞ்சிக்கு போறாரா அப்படின்னு கவலை தடும்பிய குரல்ல ஒருத்தர் கேட்டாரு. அந்த மாதிரி கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாம பாத்துக்க நான் இருக்கேன். தஞ்சை கோட்டையோட காவலனா என் சகோதரன் இருக்கிறான். சின்ன பழுவேட்டையரோட அனுமதி இல்லாம யாரும் தஞ்சை கோட்டைக்குள்ள போக முடியாது. எனக்கு தெரியாம மகாராஜாவை யாரும் பார்க்கவும் முடியாது, ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில ரெண்டு மூணு தடவை அந்த ஓலையை நான் நிறுத்திட்டேன். வாழ்க பழுவேட்டையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம் எனும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்க, பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்துல போர் நடத்த சென்ற இளவரசர் அருள்மொழி மருவன் காரியங்கள் மிக மிக விசித்திரமா இருக்கு. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பது என்ன, பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் வந்து கடைபிடித்து வந்திருப்பது என்ன, நம் நாட்டு படைகள் வந்து வேறு நாடுகள் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாட்டிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். மிகுந்த பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார், ஈழ நாட்டிலுள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பலில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம். ஒரு வருஷ காலமாக நானும் 10 தடவை பல கப்பலில் ஏற்றி உணவு அனுப்பி வந்திருக்கேன். விந்தை விந்தை இந்த அநியாயத்தை பொறுக்க முடியல, இப்படி கேட்டதே இல்லை அப்படிங்கிற குரல் எழுந்தன. அந்த அதிசய காரியத்துக்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தை கேளுங்க. படையெடுத்து சென்ற நாட்டில் வந்து நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தாரோட நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோட எவ்வித சண்டையும் இல்லையாம். ஆகையால் அவர்களை எவ்விடத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம். அரச குலத்தாரோட போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். அதனால பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம். இந்த சமயத்துல கூட்டத்தில் இருந்த ஒருவர் வந்து படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்கக்கூடாது, அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார். அதனால விளையும் விபரீதங்களை கேளுங்க. இரண்டு இளவரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியத்தால தஞ்சை அரண்மனையில தன பொக்கிஷமும் தானிய பொக்கிஷமும் குறைந்து போகுது. உங்களுக்குலாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிபந்தனை எனக்கு ஏற்படுகிறது. இதற்காக தான் என்ன வந்து இறை அதிகாரியா நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டோட மேன்மையே முக்கியம் அப்படின்னு நான் கருதலைன்னா எப்போதும் இந்த பதவியை விட்டுருப்பேன். கூடவே கூடாது, நீங்க வந்து இந்த பதவியில இருக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இரண்டு இளவரசர்களும் செய்யும் இந்த முறைகேடான காரியங்களை பற்றி சுந்தர மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. சொல்லாமல் என்ன பல தடவை சொல்லிட்ட, ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்க, இளைய பிராட்டியிடம் கேளுங்க அப்படிங்கிற பதில் தான் வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்னல, மகாராஜாவுக்கு சுயமாக சிந்திக்கும் சக்தியே இப்ப இல்லாம போயிடுச்சு. முக்கியமான காரியங்களில் நம்மளோட யோசனை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரிய அன்னை செம்பியன் மாதேவியோட வாக்கு தான் அவருக்கு தெய்வ வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்ல குமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்க சொல்கிறார். ராஜ்ய சேவையில் தலைநடித்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் யோசனை கேட்பதுக்கு போய் நிற்க வேண்டும். எப்படி இருக்கு கதைன்னு பார்த்தீங்களா? இந்த சோழ ராஜ்ய ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய விஷயங்களில் வந்து பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை. இத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் தான் நாம் பொறுத்திருக்க முடியும்? நீங்கள் எல்லாரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த ராஜ்ய பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையும் விட்டுட்டு என் சொந்த ஊருக்கே நான் போயிடுறேன். உடனே கூட்டத்தில் இருந்தவங்களா, கூடாது கூடாது பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டுட்டு போகக்கூடாது, ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் 4 தலைமுறையாக தங்கள் ரத்தத்தை சிந்தி நிறுவிய சோழ சாம்ராஜ்யம் ஒரே நொடியில் சிந்தாபினமாக போய்விடும் என்றார் சம்புவரையர். அப்படின்னா இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள் தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும். அல்லி ராஜ்யத்தை விட கேவலமாக இருக்கும் இந்த பெண் அரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டையர்.
அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.